ஜெயலலிதாவுக்கு தவறான சிகிச்சை அளித்த குற்றத்துக்காக சசிகலா மீது வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்க இருப்பதாக P.H. பாண்டியன் கூறியுள்ளார். முதல்வர் பன்னீர்செல்வத்தை முன்னாள் சபாநாயகர் P.H. பாண்டியன் புதனன்று சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவறான மருந்தை கொடுத்ததால்தான் ஜெயலலிதா மரணம் அடைந்தார் என்றும், ஜெயலலிதாவுக்கு தவறான சிகிச்சை அளித்த குற்றத்திற்காக சசிகலா உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். மிடாஸ் மதுபான நிறுவனத்தை நடத்தும் சசிகலா பொதுச் செயலாளராக இருக்கலாமா என்று கேள்வி எழுப்பிய P.H. பாண்டியன், சசிகலாவுக்கு 17,000 கோடி ரூபாய் சொத்துக்கள் இருப்பதாகவும் கூறினார். இந்தியா டுடே டிவியில் வருகிறது என்று நேற்று இரவு 2 மணிக்கு ராஜீவ் தேசாய் அதை வெளியிட்டிருக்கின்றார். அவர் ஒரு தவறான மருந்தை, டயபெட்டிக்கு மருந்தை கொடுத்த காரணத்தினால்தான் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களை நாம் இழந்திருக்கின்றோம் என்ற செய்தி இன்று மாலைக்குள் தமிழ்நாடு முழுவதும் வெளிவர இருக்கிறது. இந்தியா டுடே P.H. பாண்டியன் சொல்லவில்லை, நேற்று இரவு 2 மணிக்கு ராஜீவ் தேசாய் சர்தேசாய் ஒதுங்கி விட்டால் என்றால் எங்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று பன்னீர்செல்வத்தையும் தொந்தரவு செய்யக்கூடாது, எம்எல்ஏக்களையும் தொந்தரவு செய்யக்கூடாது, நாட்டு மக்களையும் நல்லாட்சி அமைவதை தடுக்கக்கூடாது. இதை தடுத்தால் நான் தான் F.I.R.ஐ போட போறேன், நான் தான் முதல் தகவல் அறிக்கையே கொடுக்க போகின்றேன்.